கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு தோத்திரம். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய செய்தியை கேட்டு எஸ்எம்எஸ் மூலமாக செய்தி அனுப்பி செல்ஃபோன் மூலமாகவும் கூட ஜெபிக்கும்படியாக கேட்டு இந்த ஊழியத்தில் உற்சாகப்படுத்துகிற அனைத்து குடும்பங்களையும் கர்த்தர் அவருடைய கிருபையின் சட்டைகளுக்குள்ளாக மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக என கொடுத்த தலைப்பு தேவன் ஒருவரே. There is only one God. ஒரு நிமிஷம் கண்களை நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இப்போது இந்த செய்தியை கொடுக்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. கேட்கின்ற மக்களுடைய உள்ளங்களிலே நீர் பேசும். உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக வாழ உதவி செய். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. நாம் வாழ்கின்ற இந்திய நாடு வேற்றுமையிலே ஒற்றுமையை காண்கிற நாடு. நம்முடைய நாட்டிலே பலவிதமான மதங்கள், மொழி பேசுகிறவர்களிடையே பலவிதமான ஜாதி பிரிவுகள், மலைவாழ் இன மக்கள் வழிபடுகிறார். குடும்பம் என்று சொல்லும்போது மக்கள் அவர்கள் குலதெய்வங்களை வணங்குகிறார். கிராமம் என்று சொல்லும்போது காவல் தெய்வங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பலிகளை மக்களிடத்தில் கேட்கிற தெய்வங்கள் உண்டு. சக்தி வாய்ந்த தெய்வங்கள், சக்தி குறைந்த தெய்வங்கள் என்றெல்லாம் பேசப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கூட ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கோ அல்லது குறிப்பிட்ட இடத்திற்கோ, ஒரு ஜனத்திற்கோ, ஒரு ஜாதிக்கோ மட்டும் அவர் சொந்தக்காரர் அல்ல. இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர், வானத்தையும் பூமியும் சூரிய சந்திர நட்சத்திரங்களை உருவாக்கின தேவன், இந்த உலகில் உள்ள மக்கள் அனைத்திற்கும் அவர் சொந்தமானவர். இந்த உலகில் உள்ள இருக்கின்ற நாடுகள், தீவுகள், தீபகற்பங்கள், மலைவாழ் பிரதேசங்கள், இவர்களையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தெய்வங்கள் உண்டு. இப்படி இருக்கும்போது தான் தேவன் ஒருவரே என்ற தலைப்பில் நான் பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய வேத வசனங்கள் மூலமாக இவற்றை நாம் விளக்க முடியும். சங்கீதம் 96:4 சொல்லுகிறது, கர்த்தர் மிகவும் பெரியவரும் தோத்தரிக்கப்படத்தக்கமானவர், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கிறவரே, சகல ஜனங்களின் தேவர்களும் விக்கிரங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினர். சங்கீதம் 121:2 சொல்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 136:5 சொல்லுகிறது, வானங்களை ஞானமாய் உண்டாக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லுது. எரேமியா 32:17 சொல்லுகிறது, ஆ கர்த்தராகி ஆண்டவரே, இதோ தேவரே, மகாபலத்தினாலும் உம்முடைய நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கியது, உம்மால் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இவைகளை நாம் பார்க்கும்போது இந்த உலகில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவதற்கான அதிகாரங்கள் கிடையாது அவர்கள். எனவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒருவர், அவர் ஒருவரே தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரேல் நாட்டு மக்கள் அவர்கள் யெகோவா என்ற ஒரு தெய்வத்தை வணங்கினார்கள். இதை நம்ம யாத்திராகமும் 6:2-3 பார்க்கிறோம். கர்த்தர் மோசையை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தரிசனமானேன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இவ்வாறு இந்த யெகோவா என்ற கடவுள் மேலே பக்தியாக இருந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்ற சிலரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது ஆபிரகாம் என்ற கடவுளுடைய பக்தன், அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார், விசுவாசிகளின் தவப்பன் என்று அழைக்கப்பட்டார். ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை, அவருக்கு குழந்தை இல்லை. ஆண்டுகள் கடந்தன. 99வது ஆண்டில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்கிறாரே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு உண்பாக உத்தமனாயிரு, நான் உன்னை திரளான ஜனங்களாக பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். உன்னுடைய
சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடலின் மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் சொன்னார். அந்த வாக்கு தத்தம் அவனுடைய 100வது வயதில் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கிறது. அவனுடைய மனைவி சாராள் 90 வயது இருக்கும்போது இஸ்ரேலுக்குள்ள வழிபாடெல்லாம் தீர்ந்து போன பிறகு அப்ப அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். 100 வயதில் ஆபிரகாமுக்கு, 90 வயது சாராள் இருக்கும்போது அவர்களுக்கு குழந்தை பிறகு எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம். ரெண்டாவது, நோவா என்ற ஒரு பக்தன். இந்த பக்தன் வந்து ஆண்டவரோடு நீதிமானாக இருந்தார், ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த காலத்தில் இந்த மக்கள் அக்கிரமத்தில் பெருகி இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் 40 நாள் இரவும் பகலும் மழையை வருவித்து ஜல பிரவாகத்தினால் இந்த ஜனங்களை நான் நிக்கிரகம் பண்ணுவேன். ஸோ அக்கிரமம் பெருகும் போதே நிக்கிரகம் ஏற்படுது. ஆனால் நோவாவை பார்த்து, நீ ஒரு பேழையை உண்டு பண், அந்த பேழையில் நீயும் உன்னுடைய மருமக்கள் மாறும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் பறவை ஜீவன்களும் அதில் நீங்கள் அந்த பேழைக்குள்ளே சேர்ந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள் சொல்லி, அதே மாதிரி நோவா அந்த மக்கள் வந்து அந்த ஜல பிரவாகத்தினால 40 நாள் இரவு மழை பெய்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பமும் மிருக ஜீவன்கள் பறவைகளை எல்லாம் காப்பாற்றப்பட்டன. அடுத்தபடியாக மோசே என்பவர். இந்த மோசே என்ற கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் ஒரு எபிரேயன் தான். ஆனாலும் ஒரு எகிப்திய ராஜ இஸ்ரேலால் வளர்க்கப்பட்டதுனால அவன் எல்லா திறமசாலியாக இருந்தான். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தெரிந்து கொண்டு ஏறக்குறைய 430 வருஷம் எகிப்திற்கு அடிமைகளாக இருந்த இந்த இஸ்ரேல் மக்களை விடுவிக்க மோசேயை பயன்படுத்தினார். அப்போ அவனை அங்கே ராஜாவிட்டிருந்து பார்வோன்ட்டிருந்து அனுமதி பெற்று கொண்டு போகும்போது கடல் வழியாக செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்போது அந்த செங்கடல் வழியாக போகும்போது கர்த்தருடைய ஆணையின்படி அவன் வந்து அந்த கடலை ரெண்டாக பிரிக்கிறான். கடல் ரெண்டாக பிரிந்தது, கடல் ரெண்டாக பிரிந்தது. அதில் அந்த நடுவில் தரையில் வெட்டாந்தரையில் ஜனங்கள் நடந்து சென்றார். பாருங்கள், கடலில் வந்து ஏன் வெட்டாந்தரையை பார்க்க முடியுமா? அது கடவுள் அந்த ஒரு அற்புதத்தை செய்தார். எனவே இந்த யெகோவா என்ற ஒரு தெய்வம்தான் சில 100 ஆண்டுகளுக்கு பின்னால் மாம்சத்தில் இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் வந்து பிறந்து இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகாலம் வாழ்ந்து அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். அவருடைய ரத்தத்தினால் மீட்பு உண்டானது. எப்படி உண்டானதுன்னா, அவர் 3வது நாள் தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டார். அந்த உயிர் தேர்ந்ததுனால இன்றைக்கு அவனால் ரட்சிப்புண்டது. அதை வந்து ஏறக்குறைய பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஏசாய தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்தில் ஏசாய 43:11 சொல்கிறாரு, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லைன்னு சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4:12 அவராலே அல்லாமல் வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தை கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமே அல்லாமல் வேறொருடைய நாமும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஆண்டவர் இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பல அற்புதங்களை செய்தார். அவர் செய்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:22-33 அதில் வாசித்து பாருங்கள். இயேசு கடலின் மேல் நடந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசு சுவாமி தன்னுடைய சீசர்களை அனுப்பிவிட்டு தனிமையாக மலையின் மேலே ஜெபிக்க போனார். அங்கே தனிமையாக இருந்தார் சாயங்காலம் மணி நேரம். அந்த சாயங்காலம் மணி நேரத்தில் படகு வந்து நடுக்கடலுக்கு போயிடுச்சு. அதை பார்த்தார், நடுக்கடலில் படகு காற்றினாலே அழிவுபடுகிறதை கண்டார். உடனே அவர் என்ன பண்ணார், அவர் கடலின் மேல் நடந்து சென்றார். 4வது ஜாமத்தில், அதாவது காலை 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ள இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களண்டை வந்தார் என்று 25வது வசனத்தில் நம்ம பார்க்கணும். இயேசு கடல் மேல் நடக்கிறத சீகர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். 26வது வசனம். அதுக்கப்புறம் பேதுருவும் என்ன பண்ணாரு, அதில் கொண்டு நடக்கிறது முயற்சி பெற்றார். ஆனால் அவரால் முடியல, காத்து பலமாக இருந்தார். அப்போ அவரையும் தூக்கி போட்டில் அந்த படகில் உட்கார வைக்கிறார். அப்படி உட்காரமானா காற்று அமர்ந்தது. அப்போது அந்த படகில் இருந்த மக்கள் அவரிடத்துல வந்து, நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பாருங்க, இதுவரை அது மாதிரி கடலின் மேல் நடந்த சரித்திரத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐ சேலஞ்ச்
through this gospel media. Is there anyone on this earth who could walk on the sea like Jesus? And that too in the middle of the sea. Many magicians have tried. They attempted to walk on the water, but they have failed miserably. Those people who watched Jesus walking on the sea, they marveled at him and said, "You are truly the Son of God," and they worshipped him. So I am also saying that Jesus Christ is truly the Son of God, and he is the Lord who made the heavens. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு சவாலை வைக்கிறேன். இதுவரையும் கடலிலே நடந்து ஒரு சாதனை புரிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. எத்தனை மந்திரவாதிகள், அவர்கள் முயற்சி செய்து தோல்வியடைந்தார். கடவுளால் ஒருவர் மட்டுமே இந்த கடலிலே நடக்க முடியும். ஆகவே அந்த சாதனையை ஆண்டவர் புரிந்திருக்கப்படினாலே மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரன், அவர் ஒருவரே தேவன் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது உங்களுடைய கருத்தில் தான் இருக்கிறது. உண்மையாகவே நீங்கள் தேவனை தேடுவீர்களானால் கண்டுபிடிப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது எரேமியா 29:11, உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் தேவனை தேடுவீர்களானால் என்னை தேடுங்கள், கண்டுபிடிப்பீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போது ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, உங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஜீவனுள்ள தேவன், தேவன் ஒருவரே. வானங்களை உண்டாக்கின தேவன் ஒருவர் தான். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் நீர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடிய வாய்ப்பை தந்தீரே. இப்போதும் கூட ஆண்டவரே, உங்களுடைய தொலைக்காட்சி முன்பாக கண்ணீரோடு அமைந்திருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார். இந்த நாட்களிலே பிசாசானவன் உங்களுடைய பிள்ளைகளை வியாதியனால் கட்டியிருக்கிறான். ரொம்ப பேரை மரண பயத்தை கொண்டு வந்திருக்கிறான். அந்த மரண பயத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும், அவர்களை குணமாக்கும் சுவாமி. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேட்டை தாரு சுவாமி. ஆண்டவரே, அன்னாலை போல அழுது கொண்டிருக்கிற மக்களுக்கு குழந்தை செல்வங்களை தாருமப்பா. திருமணமாகாதவர்களுக்கு ஆண்டவரே நீர் திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தும் சுவாமி. அன்னியோடு தோத்திருக்கிறோம். அநேக குடும்பத்தில் அவர்களுடைய கணவன்மார் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுது வந்து குடும்பத்தோடு இணைந்து வாழப்போகிறார் என்ற இயக்கத்தோடு இருக்கிற மக்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களை கொண்டு வரும் சுவாமி. நன்றியோடு தோத்திருக்கிறோம். ஆண்டவரே, இயேசு சுவாமி, இந்த நாட்களிலே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்க செய்ய சுவாமி. அதற்கான பொருளாதார தேவைகளை சந்திக்கும் சுவாமி. ஒரு சகோதரன் ஆண்டவரே அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு எல்லாம் இருக்கிறது, என் வாழ்விற்கு ஒரு குறைவும் இல்லை, ஆனால் என் வீட்டிலே நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவர் நிச்சயமாக அந்த சமாதானத்தை இரட்டிப்பாக கொடுக்க வல்லவர். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக அருள்வார் என்பதுமை. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த செய்தியை இன்றைக்கு கொடுக்கும்பட செய்தார். நிச்சயமாக ஆண்டவரே இந்த செய்தியை அடுத்த தொலைக்காட்சியில் நாங்கள் ஒளிபரப்ப நீர் உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டபடியால் என்று சொல்கிறோம். துதி கனமை யாமை உண்மை நாமத்தக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.